வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணம்மா, நம்ம கண்ணம்மா வந்து நைட்டு காவலுக்கு வந்தது தோப்புக்கு, வீட்டுக்கு வரல. எங்கேன்னு கேட்டால் வீட்டில் இங்கே பார்த்துருக்காது, தோப்பில் தான் நின்றுருக்கு. இந்த அருகே தான் கண்ணம்மா. ரொம்ப அறிவுள்ள நான் இங்கே அது மாட்டோட தான் காவலுக்கு கிடந்திருக்கு. ஃபுல்லாக வீடு இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் இருக்கும். சாப்பிட்டுச்சான்னு கேட்டால் சாப்பிட்லண்ணா, ராத்திரிலேருந்து சாப்பிட்லண்ணா. அப்புறம் சரி மாட்டில் பாலை பிச்சு அதை ஊற்றி கொடுங்க அப்படின்னேன். தட்டெல்லாம் கொண்டுட்டு வரல. அப்புறம் இந்த தண்ணி கேன் தான் கொண்டு வந்தாங்க. தண்ணி கேன்லேயே நாங்கள் ஊற்றி வச்சுருவான்னு கேட்டாங்க. நீங்கள் வச்சுருங்க, அதிலே வச்சுருங்க அப்படின்ட்டேன். இப்போ அதில் பால் பீச்சராக கிட்டத்தட்ட அந்த மாட்டில் 1.5 லிட்டர் இருக்கும். இப்போதைக்கு அந்த 1 லிட்டர் பாலையுமே கண்ணம்மாவை கொடுத்துருங்க, குடிக்கிட்ட அப்படின்னா இப்போ கண்ணம்மாவுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறா பாலை. ரொம்ப கண்ணம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அண்டு கண்ணம்மா வந்து ரொம்ப ஒரு புத்தி கூர்மையான நாய், ரொம்ப அறிவுள்ள நாய்ங்கிறது கண்ணம்மா. என்ன ப்ரீடுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீடெலாம் இல்லை, அது வந்து நாட்டு நாய். நாட்டு நாயில் பொட்டை நாயின்ட்டு கிராமத்தில் பொட்டை நாயெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அதை அதை அதில் வந்து தூக்கி போட்ட நாய் வீட்டிலேருந்து வந்து இந்த தான் கண்ணம்மா. என் வீட்டுக்கு வந்துருச்சு குட்டியாக இருக்கும் போது. அப்போ என் பையனை என் பொண்ணு தான் எடுத்து வளர்த்தாங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சு, காலெலாம் வளைஞ்சு போயிருந்துச்சு. அப்போ அதெல்லாம் என் பையனை மகளை வந்து சாப்பாடு வச்சு கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி ரொம்பவும் அறிவுள்ளது நம்மள்கிட்ட. ஜூலி இருக்குது கன்னிநாயி, அது மாதிரி 2-3 கன்னிநாய்கள் இருந்தாலுமே கண்ணம்மாக்கு இல்லை ஒரு அந்த ஒரு இது. ஜூலியுமே ரொம்ப அறிவுள்ள நாய் தான், பட் வந்து ஜூலி சார் செட்டப் பண்ணோம். பட் வந்து இது வந்து கண்ணம்மா வந்து அந்த செட்டெல்லாம் பண்ணாது, தெரிஞ்சுக்கிடும். செய்யாதானா செய்யாது. இப்போ வந்து பாலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பாலை வைக்க சொல்லிட்டேன். இப்போ டெய்லி இப்போ இந்த ஞாபகத்தில் வந்துடும், நம்மளுக்கு பால் பிச்சு கொடுத்துருவாங்க மாட்டில். நம்ம வந்து தோப்பு காவலுக்கு வந்துவிட்டு அவங்களுக்கு பால் பிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ அஞ்சு பெரியவர் இருக்கார், பெரியவர்கிட்ட சொல்லிட்டேன், கண்ணம்மா வச்சுனா அது பிச்சு கொடுத்துருங்க பெரியவர் அப்படின்னு. சரியா தம்பி. ஏன்னா அந்த மாடுமே ரொம்ப அமைதியான மாடு, யாரெல்லாம் பால் பிச்சலாம் தெரிஞ்சால் போய் யாரெல்லாம் பால் பிச்சலாம். அப்போ நான் பெரியவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்துச்சுன்னா அதை பிச்சு கொடுத்துருங்க பெரியவர் அப்படின்னு. கட்டாயம் பிச்சு கொடுத்துருங்க தம்பி அப்படின்னாப்புல பாருங்கள். அதான் நாட்டு நாய்க்கிறவங்க நம்ம வந்து நீங்கள் ப்ரீட் நாய் வளர்த்தாலுமே, காசு கொடுத்த நாய்கள் வளர்த்தாலுமே, ஒரு நாட்டு நாய் குட்டியுமே அதுக்கு வந்து ரோட்டில் எட்டில் போட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக முறைப்படி ஊசியஸே போட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முன்னுவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு உயிர். நம்ம அப்படி அதை வந்து நம்ம எல்லாருமே நிறையா பேர் இப்போ காசு இருக்கிற நாய் வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் வேணால் ஒன்று வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்ற நாட்டு நாய்களை வந்து. ஒன்று வந்து நீ ரோட்டில் இருக்கிற நாயில் எடுத்து எல்லா கிராமத்து பக்கத்தில் இப்போ நிறையா வீடியோஸில் பார்க்குறீங்க, அவ்வளோ நாய்கள் ஃப்ரீ அடாப்டர் கொடுக்குறாங்க நாட்டு நாய்ங்க. இந்த மாதிரி கைவிடப்பட்ட குட்டிங்கள், அந்த குட்டிகளை வந்து ஒன்று எடுத்து நீங்கள் வளர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு வந்து லாயலாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு என்ன பிரிட்டு வளர்த்தாலுமே அது நம்ம இப்போ இது இதெல்லாம் பையன்தான் எடுத்து வளர்த்தான். பையனை பொண்ணும் என் மையனை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலேருந்து அழைச்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது என் பையனோட போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வரோம். இப்போ இது குட்டி போட்டுச்சு, ஒரு 3 குட்டி போட்டு யூடியூப்பில் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்துட்டு நிறையா பேர் மெசேஜ் பண்ணாங்க. பட் வந்து எப்படின்னா நபர்களுமே அதை பார்த்துட்டு பண்ணுறது நான் வந்து எடுக்கிறேங்கிறது, அது இதே ஒரு கனிநாய் அப்படின்னா உடனே ஒடியாந்து எடுக்கிறது. பட் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு இந்த குட்டி தான் வேணும் அப்படின்ட்டு என் தம்பி சீரியல்லேருந்து ஒரு 3 குட்டி எடுத்துகிட்டு போனான். ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து உண்மையாக வளர்ப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ப்ரீடு தான் வேணும், அந்த ப்ரீடு தான் நான் யார் என்ற கனிநாய் கேட்டால் அவனுக்கு கொடுக்கறது இல்லைண்ணா. ஏன்னா அவங்களாம் வந்து எப்படின்னா அந்த மோகத்தில் இருக்கிறது. நம்மளுக்கு அங்கிட்டு போனால் காசு கொடுத்து வாங்கணுமே, இவன் ரிலீச்சா பயலாச்சு, இவன் நம்ம சும்மா கொடுத்துருவான், நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி முகத்தில் நானாக பார்த்து கொடுத்தா தானே தவிர. இப்போ இந்த குட்டியெல்லாம் வந்து அந்த தம்பி வந்து கேட்டான், யூடியூப்ல போட்டேன் நிறைய வந்து நான் எடுக்கிறேன்னாங்க, எடுக்கலை. சரி நீ வந்து எடுத்தா எடுக்கடி பிரச்சனை. அங்கே கிராமம் தான், நிறைய தோப்பு உத்தரவுகளும் அஞ்சு புத்த வச்சு கொடுத்தா வாங்கி வளர்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தம்பி வந்து எடுத்தான் சீர்களில். 3 குட்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா 3 அச்சாலாக வளர்த்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி காவல் தன்மையும் அப்படி காவல் இருக்காக்கு இந்த நாய். இந்த கண்ணம்மா இருக்குல்ல ரொம்ப சூப்பர் காவல். இது காவலோட அவ்வளோ ஒரு புத்தி கூர்மையான நாய், ரொம்ப லாயலாக இருக்கும். நம்ம எடுத்து வளர்த்தாங்களே சின்ன பிள்ளைல, நம்மளை முடியாமல் சாப்பிட்ற இடத்துலேருந்து நம்மளை வந்து கை கொடுத்தாங்களே அந்த அப்படிங்கிற என் பையன் வந்து மூஞ்சோட வந்து மொத்தம் கொஞ்சம் அவன்கிட்ட போய் கொஞ்சம் உலாய் விளாடும். நம்மளுக்கே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பொறாமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ அவன்கிட்ட ரொம்ப ஏன்னா என்னென்னு தெரியல, அவன்கிட்ட பழம் ரொம்ப செட்டாக பழகும் அவன்கிட்ட பற்றியும். வேறு வீட்டில் யார்ட்டையும் ரொம்ப பெருசாக பழகாது இருந்தாலுமே, பட் என் பையன்ட்ட வந்து ரொம்ப லாயலாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாலை குடிச்சிட்டு படுத்துருக்காத, அது பாருங்கள் ஈன படுது. ஈரம் தண்ணி எங்கே கிடக்கு, ஈரம் எங்கே இருக்க இடம், அந்த இடத்துல நீட்டாக படுத்துட்டாக தலைவர். எந்திரிங்க, என்னது எந்திரி, படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க.
சாப்பிட்டியா? படுத்துக்கிட்டே தூங்குதியா?